ஓம்கம் கணபதியே நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் ஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும் ராகு பகவான் தரும் திருமண தோஷம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. அளவற்ற மதிப்பு சொத்துக்களும் அரசாங்கத்திற்கே சவால் விடக்கூடிய மன உறுதிக்கு காரணமானவர் ராகு பகவான் ஆவார். திருமணத்திற்கு முன்பே காம விளையாட்டுகளில் கைகோத்துகளாய் ராகுவின் ஆதிக்கம் உடையவர்களாக இருப்பார்கள். எதையும் முறைப்படி செய்ய இவர்களுக்கு விரும்புவார்கள். எதிலும் குறுக்கு வழியை கையாண்டு வெற்றி காண்பதில் மனத்தை தூண்டுவர். ராகு பகவான் 7 அல்லது 8 இடங்களில் இடம்பெற்று இருந்தால் திருமணத்தை தாமதப்படுத்துவர். அதேபோல் சுக்கிரனுடன் சம்பந்தப்பட்டு எங்கு காணப்பட்டாலும் திருமணத்தை காலங்கடந்து முடிப்பர். 7 அல்லது 8 இடத்தில் ராகு பகவான் அமர்ந்தால் குடும்பத்தில் குழப்பம், போதிய செல்வமின்மை, தந்தை வெளி பாட்டன் பாட்டியின் தொல்லைகள், தான் விரும்பிய வரன் அல்லது தன் தகுதிக்கு தக்க இணையான வரன் அமையாது போகும். அதனால் திருமணம் தாமதமாகிக்கொண்டே இருக்கும். சுக்கிரன் ராகும் சேர்ந்திருந்தால் எப்பொழுதும் தாழ்வு உணர்ச்சி ஏற்படும். செயல்பாடுகளில் திருப்தியின்மையாக இருக்கும். நல்ல நிலைக்கு வந்த பின்னர் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று மனதில் ஏற்படும். தகாத உறவில் ஈடுபட்டு அதிலேயே திருப்தி அடைந்து கொள்ளுதல் போன்ற காரணங்களால் திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கும். ராகு பகவான் சிலருக்கு விதைப்பை, கர்ப்பப்பை ஆகியவற்றில் கோளாறுகளையும் வயிற்றுவலி போன்ற நோய்களையும் ஏற்படுத்தி காலதாமத்தை ஏற்படுத்துவர். திருமணத்தில் சுக்கிரனுவோ குருவோ பார்க்கப்பட்டிருந்தால் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய இடங்களில் இடம்பெற்றிருந்தாலும் இவரால் ஏற்படும் கெடுதல் குறையும். செவ்வாய், சனி, சூரியன், சந்திரன் ஆகியவர்கள் பார்க்கப்பட்டால் ராகு பகவானால் கெடுதல் தன்மை அதிகரிக்கும். இப்போ நாம் பேசக்கூடியது ராகு பகவானால் வரக்கூடிய தோஷம், அது திருமணத்துக்காக. இந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. சரி, கேது பகவானுக்கு வருவோம். ராகு பகவான், கேது பகவான் ரெண்டுக்கு மட்டும்தான் இந்த கல்யாணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அமைப்பை பற்றி பேசுகிறேன். கேது பகவான் துறவரத்திலே ஈடுபட்டு கொண்டே காமைச்சிகளில் நாட்டம் கொள்வர். வேதங்கள், வேல்வில் கூட சட்டத்திட்டங்களுக்கு பிறருக்காக, தனக்காக அல்ல என்று நினைப்பவர். மனதில் எப்போதும் கடுகடுப்பையும் செயலில் முன்னுக்கு பின் முரணாக போக்கையும் கொண்டவர். இப்படிப்பட்ட கேது பகவான் ஒருவர் ஜாதகத்தில் 2, 7, 8 இடங்களில் இடம்பெற்றிருந்தால் அவர் நிலை மதில் மேல் பூனையாக இருக்கும். மனவாழ்வு வந்தால் வராவிட்டால் துறவு எனும் நிலைக்கு தள்ளுவர். திருமண வாழ்வு கை கட்டிய பலமானாய் இனிக்கும். 8வதாகிவிட்டால் அந்த வாழ்வு பிடிக்கும் என்னும் மனப்போக்கை வளர்த்து விடுவர். கேதுவின் ஆதிக்கம் நிறைந்த பலர் தாயை விட வயதில் குறைந்த தேக ஆரோக்கியம் இல்லாதவர்களுடன் உறவு கொள்வர். காலசர்ப்ப தோஷம் ஒருவருக்கு அமைந்திருந்தால் கேது பகவான் 2 அல்லது 7, 8 இடங்களில் காணப்பட்டால் கடைசி வரை திருமணம் நடைபெறாமலே போய்விடும். அதனால் அவர்களின் மனத்தில் தீராத ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். 2 வீட்டில் இருந்து கேது பகவானார் அவர்களின் வாழ்க்கை நன்மை அடைய வேண்டும் எண்ணத்தில் தம் திருமணத்தை தியாகம் செய்ய வைத்து விடுவர். அதனால் சிலருக்கு 40 வயதுக்கு மேல்
கல்யாணம் நடைபெறுவதும் உண்டு. ஏழில் இருக்கும் கேது பகவானால் மனதில் எப்போதும் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பர். எதிலும் நிலையற்ற தன்மையை உண்டாக்குவர். சில நேரம் துறவிலும் சில நேரம் இல்வாழ்விலும் ஆர்வம் காட்ட வைப்பர். இரத்த சம்பந்தப்பட்ட நோயாலும் குடல் புண் போன்றவற்றாலும் திருமணத்தை தாமதப்படுத்தி விடுவர். எட்டில் நிற்கும் கேது பகவான் யாருக்கும் கட்டுப்பட்டு விடக்கூடாது என்ற எண்ணத்தை மேலோங்க வைத்து உலகே மாயம், வாழ்க்கையே போலி என்ற வேதாந்தத்தில் மூழ்க வைத்து திருமணத்தை தாமதப்படுத்தி விடுவார். அதுபோல் கேது பகவானின் செயல்பாட்டு தன்மை மாறுபட்டதாய் இருக்கும். அதிக நேரம் தனிமையில் இருத்தல், மனத்தில் போட்டிகளை ஏற்படுத்து போன்றவை கேதுவின் குணாதிசயங்களாகும். ஆகவே ராகு கேது இந்த மாதிரி இருந்ததுன்னா திருமணம் தடை இருக்கும். நீங்கள் காலகஸ்தி போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த தோஷங்கள் விலகும். அதனால் நன்மை நடக்காது என்று சொல்ல முடியாது. ஏழாம் இடத்துல ராகு இருந்தால் திக்பலம் தான். அதே மாதிரி வந்து பத்தாம் இடத்துல வந்து கேது இருந்தால் அது ஒரு திக்பல அமைப்பு தான். இல்லை என்றால் ராகு பகவான் ஏழாம் அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் நன்மை செய்யும். அதே மாதிரி வந்து பத்தாம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் கேது பகவான் இருந்தாலும் அது நன்மை செய்யும். இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இதன் முறைக்கு பிரகாரம் காலகஸ்தி சென்று நீங்கள் பரிகாரம் செய்து வந்தீர்களானால் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு திருமணம் தடை நீங்கி சுப திருமணம் நடைபெறும். நன்றி, வணக்கம். சித்தி சிவா ஜோதிடர் ஸ்தங்கவேலு கவுண்டர். நன்றி, வணக்கம்.